ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, வியாபார் பில்டிங் சாஃப்ட்வேர். அதனுடைய ப்ரைஸ், அதனுடைய ஃபியூச்சர்ஸ், அது எல்லாமே பார்க்கலாம். இது இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே மேட்ச் ஆகும். எலக்ட்ரானிக்லேருந்து எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் ஷாப், மொபைல் ஷாப்பு, மெடிக்கல் ஷாப்பு, ஃபார்மா, இதுமாரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் தான் இது, வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர். இதனுடைய பேசிக் பிளான் அண்டு சேவர் பிளான் பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்டர்ஃபேஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் லைசன்ஸு 2000 ருபீஸ் ஓன்லி ஃபார் 1 இயர், ஓகேங்களா. இதுவே வந்து நீங்கள் மொபைல் ஆப்பும் வேணும், நான் அட் அன் டைமில் நான் வந்து மொபைல் ஆப்பும் யூஸ் பண்ணணும், டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணணும், ரெண்டு அக்கௌண்ட்ஸையும் நான் சேமாக பார்க்கணும், சிங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் 2399 அந்த வெர்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேவர் பிளான், அதாவது 3 இயர்ஸ் பிளான். இவங்களுக்கு வந்து ரெண்டே வெர்ஷன் தாங்க, ஒன்று வந்து 1 இயர் அண்டு 3 இயர்ஸ், ரெண்டு வெர்ஷன்ஸ் தான் இருக்குது. 3 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் வெறும் 4000 ருபீஸ் தான், ஓகேங்களா. நீங்கள் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ திங்க் வந்து ரொம்ப கம்மியான ரேட் தான் கம்பேர்ட் டு அதர் சாஃப்ட்வேர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் டு மொபைல், ஓகேங்களா. ஸோ 4979, ஓகேங்களா. இதுதான் ப்ரைஸு, ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த இதான் அடுத்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும் 6 கோடிக்கு பேர் இருக்கிறாங்க ஜிடிபி, 30% ஜிடிபி. 80% ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் பில்லிங் வந்து மேனுவலாகவும் பென் பேப்பரில் தான் போட்டுட்ருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அவங்க பயன்படுத்தும் போது பென் பேப்பர் இதெல்லாம் யூஸே ஆகாது, ரொம்ப சிம்பிளாகவே எல்லாருமே பில் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்மளுடைய ரீசேலர் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ரீசேலர் சர்டிஃபிகேட் ஃபார் வியாபார், ஓகே. இதனால் என்ன கெயின் அப்படின்றது பார்க்குறேன். ஸோ நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் வியாபாரம் பை பண்ணுறதுக்கும் எங்கள் மூலயமா பை பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் 1 இயர் லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் லைசன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி வந்து எவ்ரி ரினியூவல் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுடைய லாகின் பேஸ்டு. பட் வந்து எங்கள் மூலயமா வாங்கும்போது அந்த 1 இயர் லைசன்ஸ் அடிஷ்னல் 3 மந்த் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி 3 இயர்ஸ் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 6 மந்த் லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ இது வந்து எங்களுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணால், ஸோ அந்த ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. ஸோ ரெஃபரல் கோடு வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரால் வடிவில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து வேணால் பை பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் பை பண்ணிவிட்டு என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் எங்களோட ரெஃபரல் கோடெலாம் நாங்கள் யூஸ் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏன் அதை ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறீங்க அப்படி, அதாவது ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் உண்டு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய பார்ட்டிஸ் ஐட்டம் சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே ஒரே கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா, ஐட்டம் ஆடில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே ஃப்ளோவாகவே வந்துடும். ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம், ஹெச்எஸ்என் கோடு, இது டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸு, இமேஜ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இதில் ஒன்றுத்துக்குமே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸில் நம்மளுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்றதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐட்டமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் நம்பர் வேணும், எக்ஸ்பயர் டேட் வேணும்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் நம்பர், எக்ஸ்பயர் டேட் யாருக்கு தேவைப்படுறோம்னா, மெடிக்கல் பில் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் பில் பண்ணுறவங்களுக்கு இந்த பேட்ச் நம்பர், எக்ஸ்பயர் டேட்டு தேவைப்படும். இது வந்து நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கேயே வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். எதோ வந்து பார்கோட் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு பில் வரணுமா, இல்லை வந்து சீரியல் நம்பர். சீரியல் நம்பர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சீரியல் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சீரியல் நம்பர் வேணும்னாலும் நம்ம இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் அந்தந்த ஐட்டம்க்கு நேராக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐட்டம் ஆட் பண்ணுறேன், ஐட்டம் ஆட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் போகலாம். அதேமாரி நீங்கள் சேல்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு செட்டிங்ஸ் இருக்குது, ஓகேங்களா. சேல்ஸ் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் இப்போ தான் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கும் செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் இன்பில்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஐட்டம் ஆட் பண்ணுறது, இதில் நான் பெருசாக எதுவும் ஐட்டம் ஆட் பண்ணலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பல்காக ஐட்டம் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சாம்பிள் வேணும்னா நீங்கள் இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சாம்பிள் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாடல் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் டெம்ப்ளேட்டோடைய மாடல், இம்போர்ட் ஐட்டம்ஸ், ஓகேங்களா. இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதேமாரி நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோடு நானே செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஐட்டம் கோடு செட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலத்துக்கு ப்ரைஸ் போட்டிருக்கேன், ஒரு சிலத்துக்கு ப்ரைஸ் போடல. இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபில் பண்ணும், மேனிட்டரி அது. ஸோ இதை ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். மற்றபடி வேறு எதுக்குமே அவங்க வந்து ஃபில்லிங் ஆப்ஷனே கொடுக்கல, ஓகேங்களா. அதனால் நம்ம இது எதுவுமே ஃபில் பண்ணல, வெறும் ப்ராடக்ட் மட்டும் கிட்டத்தட்ட 74 சாஃப்ட்வேர் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
ஸோ அதே மாரி நூறு சாஃப்ட்வேர் வச்சுப்போமே, ஏன்னா இன்னும் 26 ஐட்டம் நான் ஆட் பண்ணல, ஒன்லி சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. இவ்வளோத்தனை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இதை வந்து வியாபாரில் எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு ப்ரௌஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். நான் டெஸ்க்டாப்பில் வியாபாரன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த ஐட்டம் இம்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடுது. ஓகே டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேணும்னு கேட்குது, நான் ஐட்டம் நேம் வேணும்னு கேட்குறேன். கேட்டகரி ஏதாவது போடுறதா இருந்தால் இங்கே போட்டுக்கலாம், பட் இந்த ஆப்ஷன்ஸில் கேட்டகரி வேணாம். நம்ம உள்ளே போயிட்டு கூட நம்ம கேட்டகரிக்குன்னு தனியாக பிரித்து வச்சுக்கலாம் ஓகேவா. இந்த ஐட்டம் மேட்ச் பண்ணிட்டோமா, ஸோ டேக்ஸுக்கு டேக்ஸு இன்க்ளூடிங் ஆஃப் இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் ஐட்டம் நேமை நான் போட்டேன். ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு ஒரு எரர் வருது பாருங்கள், 72 ப்ராடக்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குது, ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் அக்செப்ட் பண்ணலை. அது ஏன்னு நீங்கள் அந்த மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ரெட் கலர் மார்க்கில் வச்சிங்கன்னா ஐட்டம் இஸ் சேம் நேம் ஆல்ரெடி ப்ரெசன்ட் டூப்ளிகேட் நேம் ஆர் நாட் அலௌடு, அதாவது டூப்ளிகேட் நேம் அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு அந்த இன்ஸ்டா ப்ளே அவுட்ன்றது மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இல்லைனா அந்த காலமே எடுத்துடுறேன் ஓகேங்களா. ஸோ காலம் எடுத்தோடனே ஆட் ஆகிடுது. சேவ் அகெயின் வந்து திருப்பி நம்ம வந்து இம்போர்ட் ஐட்டம்ஸ்னு கொடுங்க. அப்படி இல்லைனா இம்போர்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம். ஐட்டம் இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டமில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் ஐட்டமில் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுறது மற்ற வேலையை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு வியூ அண்ட் எடிட்டுன்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு இதில் வேறு ஏதாவது நீங்கள் மாற்றணும், HSN கோடு வைக்கணும், சேல்ஸ் ப்ரைஸ் மாற்றணும், இதை ஏதாவது மாற்றணும், இல்லை பேட்ச் ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் ட்ராக்கிங் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றுத்துக்கும் இமேஜஸை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 TB ஆர்டர்ஸ்க்கு என்ன இமேஜோ அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் ஏதாவது அடிஷ்னல் இப்போ ஏஜென்சி பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சும்மா போட்டிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி V1 எடிட்டில் போகிறேன். ப்ரைஸ் செட் பண்ணிட்டா பர்ச்சேஸ் ப்ரைஸை ஆட் பண்ணிட்டேன்னா இங்கே செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும், MRP ஷோ பண்ணணும், இல்லை மேனுஃபேக்சரிங் டேட் ஷோ பண்ணணும், இல்லை மாடல் ஷோ பண்ணணும், இல்லை சைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த துணிக்கடைகளுக்கு சைஸ் மாடல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஸ்டாக்கை இம்போர்ட் பண்ணுற மெத்தட் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்ட்டிஸ், எப்படி வந்து பார் கோடு க்ரியேட் பண்ணுறது, இந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள்.